வணக்கம் தை அமாவாசை எல்லா மாதத்துலேயும் அமாவாசை வரும் ஆனால் தை மாதத்தில் அவர் அமாவாசைக்கு மட்டும் ரொம்ப மிகவும் சிறப்பு இருக்குது அது என்னென்னா சூரிய பகவான் ஆண்மை ஆற்றல் வீரம் போன்றவற்றை தரும் ஆற்றல் படைத்தவர் மகிழ்ச்சி தெளிந்த அறிவு இன்பம் உற்சாகம் போன்றவற்றை தருபவர் மனதுக்கு அதிபதியான சந்திரன் இவர்கள் ரெண்டு பேரையும் தாய் தந்தை இல்லாதவர்கள் தை அமாவாசை என்று வழிபாடு செய்வது சிறப்பான ஒன்றாகும் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த ஆண்டு தை மாதம் வருகிற இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமை அன்னிக்கு வருது வருடத்தில் வர எல்லா அமாவாசை அன்னைக்கும் பிதூர் கடமை தர்ப்பணம் செய்வாங்க அப்படி செய்ய தவறியவர்கள் நம் முன்னோர்களுக்கு இந்த தை மாதத்தில் வர அமாவாசை அன்னைக்கு பிதூர் கடமையை செஞ்சால் வருஷம் ஃபுல்லாக செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பூ உலகத்திற்கு வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலாய பட்ச காலத்தில் நம்முடனே இருந்து உத்தராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் நம்மை ஆசீர்வதித்து மீண்டும் பிதூர் லோகத்திற்கு திரும்பி செல்வதாக ஐதீகம் மாதூர்காரனாகிய சந்திரனும் பிதூர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் பட்டருக்காக அமாவாசை திதியை பௌர்ணமியாக மாற்றிய நாள் தை அமாவாசை இதுதாங்க தை மாசத்துல வர அமாவாசையோட சிறப்பு